பொன்மலைச்செம்மல் புறச்சுளை எம்ஜிஆர் அவர்கள் ராமவர தோட்டத்திலிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்ல புறப்படுகிறார். அப்போது வாசலில் கொஞ்சமும் எதிர்பார்க்க இயலாத சினிமா துறையைச் சேர்ந்த விஐபி ஒருவர் காரில் வந்து இறங்குகிறார். இருவரும் சந்தித்து நீண்ட இடைவெளி ஆகிவிட்டது. அதனால் இருவருக்கும் பேச்சு வரவில்லை. மௌனமாகவே நலம் விசாரித்துக் கொள்கிறார்கள். வந்திருப்பவர் யார், வந்திருக்கும் சூழ்நிலை என்ன, எல்லாமே புறச்சுளை எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும். அவரை உள்ளே அழைத்து செல்கிறார் புறச்சுளை எம்ஜிஆர் அவர்கள். அந்த விஐபி வந்த விஷயத்தை சொல்ல நா தழுதலுக்கு வாய் திறக்கிறார். அவரை கையமர்த்திய எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் ஆரம்பித்திருக்கும் தொழில் பணம் பற்றாக்குறையால் பாதியில் நின்று ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் இருப்பதை நேற்றுதான் ஒரு நண்பர் மூலம் தெரிந்து கொண்டேன். நமக்குள் ஆயிரம் மனஸ்தாபம் இருக்கலாம், ஆனால் நட்புக்காக இந்த ராமச்சந்திரன் தன் உயிரையும் கொடுப்பான் என்பதை மறந்துவிட்டீர்களா? கொஞ்சம் இருங்கள் என்று புறச்சுளை எம்ஜிஆர் அவர்கள் தன் அறையினுள் சென்று ஒரு சூட்கேஸுடன் வருகிறார். இதில் நீங்கள் எதிர்பார்த்த தொகை இருக்கிறது, போதவில்லை என்றால் ஃபோன் பண்ணுங்க என்று புறச்சுளை எம்ஜிஆர் அவர்கள் அந்த சூட்கேஸை அந்த விஐபியிடம் கொடுக்கிறார். வாங்கிய விஐபியின் கண்கள் குளமாகின்றது. குறிப்பிருந்து தனக்கு உதவி செய்த புறச்சுளை எம்ஜிஆர் அவர்களை வணங்கி கொண்டு விடைபெறுகிறார் அந்த விஐபி. புறச்சுளை எம்ஜிஆர் அவர்கள் வழங்கிய பணத்தில் உருவான அந்த நிறுவனம் இன்றும் பொன்னெழுத்துக்களால் பொன்மனச்செம்மல் புறச்சுளை எம்ஜிஆர் அவர்களின் பெயர் பொறிக்கப்பட்டு சென்னை வடபழனி பஸ் ஸ்டாண்ட் எதிரில் கம்பீரமாக செயல்பட்டு வருகிறது.